இன்னைக்கு நம்ம எஸ்ஆர்டி பஸ்ல டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க எஸ்ஆர்டி பஸ் புக் பண்ண போறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இந்த வீடியோ பார்த்தாக்கா எஸ்ஆர்டி பஸ் புக் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிடலாங்க. போன வீடியோல ஸ்லீப்பர் கோச் பத்தி பாத்துருப்பாங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பாக்காதவங்க பாத்துருங்க. இந்த வீடியோல சிடிஎஸ் கோச் எப்படி இருக்கு, இந்த பஸ்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்னு சொல்லிட்டு ஃபுல்லா கம்ப்ளீட்டா பாத்துடலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சேரும். எஸ்ஆர்டி பஸ் வந்து சேலம் ஃபயர் ஹவுஸ்ல இருக்க எஸ்ஆர்டி பஸ் ஆபீஸ்ல இருந்தாங்க ஸ்டார்ட் ஆகுது. இந்த பஸ் வந்து ஏசி வால்வோ செமி ஸ்லீப்பர் பஸ்ங்க. இந்த பஸ்ல கிட்டத்தட்ட 42 புஷ் பேக் சீட்டஸ் வந்து இருக்குங்க. நான் பஸ் உள்ள ஏறணும்னா எனக்கு எந்த ஸ்மெல்லும் வந்து இல்லைங்க. ப்ராப்பரா வந்து பக்காவா கிளீன் பண்ணி வச்சிருந்தாங்க பஸ் இவங்க கொடுத்த அமினிட்டிஸ்ல மெயினான ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா கிளீனிங் தாங்க. அது உண்மையிலே ப்ராப்பராவே பண்ணியிருந்தாங்க. இந்த பஸ்ல லக்கேஜ் வைக்கிறதுக்கு நல்லாவே ஸ்பேசியஸ் இருந்ததுங்க. ஒவ்வொரு சீட்டுக்கும் நிறைய ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சீட் நம்பர் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ராப்பரா வந்து சீட் நம்பர் கிடையாது. இந்த பஸ்ல லைவ் டிராக்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. நீங்க புக் பண்ண உடனே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அதுல வந்து லைவ் டிராக்கிங்கோட உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாக்கா இந்த பஸ் எந்தெந்த ஸ்டாப்பிங்ல நிற்கும், எந்த டைம்ல நிற்கும், எப்போ ரீச் ஆகும், எப்போ வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க, சப்போஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினாக்கா நீங்க டக்குன்னு சொல்லிட்டு அந்த பேனிக்னு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா உடனே பஸ்ஸை நிப்பாட்டிடுவாங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு உடனே வந்து அதுக்குண்டான ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. இங்கே ப்ராப்பரா வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தாங்க பஸ்ல ஏத்துறாங்க. நீங்க எல்லா ஐடி ப்ரூஃபும் காட்டினா தான் பஸ்ஸுக்குள்ள ஏத்துறாங்க. அதில் மெசேஜ் வந்து காட்டணும், நீங்கள் ஃபோன்லேயாச்சும் அட்லீஸ்ட் காட்டினா தான் உங்களை வந்து பஸ்ஸுக்குள்ளே ஏற்றுறாங்க. இந்த பஸ் ஸ்டார்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிங்க. கரெக்டாக 10 மணிக்கு வந்து பஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பஸ் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்திலே உங்களுக்கு ஸ்க்ரீனால் க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிடுறாங்க. உண்மையிலே வந்து ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க. நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ப்ராப்பராக வந்து தூங்குற அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்ததுங்க. நான் ட்ராவல் பண்ணது ஒரு வீக் டேயில் ட்ராவல் பண்ணியிருந்தேங்க. அதனால் பஸ்ஸே வந்து காலியாக இருந்துச்சு. ஒரு 10 பேர் தான் இருந்தோம் பஸ்லேயே. பஸ் காலியாக இருந்ததுனால எனக்கும் வந்து ஷூட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சுங்க. இந்த பஸ் ஃபயர் ஹவுஸ் வழியா சீலாம்பட்டி பைபாஸ் கொண்டலாம்பட்டி பைபாஸ்னு தாண்டி அப்படியே வந்து சென்னை ஹைவேஸ் வந்து எடுத்து வருதுங்க. இந்த பஸ் வந்து டோட்டலாக 6 ஹவர்ஸ் வந்து டிராவல் பண்ணுறாங்க. 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வந்து ஒரு பிரேக் விட்றாங்க. அந்த பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தாங்க. மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் விட்றாங்க. அதுக்கப்புறமா ரிட்டர்ன் வந்து நம்ம பஸ்ஸில் வந்துடணும். கரெக்டாக இந்த பஸ் வந்து 4:00 வந்து சென்னை ரீச் ஆனாங்க. 4:30 வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆயிடுச்சு. 350 ருபீஸ்க்கு இந்த பஸ் ஒருத்தான்னு கேட்டிங்கனாக்கா உண்மையிலே ஒருத்தந்தாங்க. ஏன்னா எஸ்சிடிசி பஸ்ஸே பார்த்தீங்கன்னாக்கா 4:10 ஸ்டார்ட் ஆகுது.
சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க.